வேலை செய்யாதவன் சாப்பிடவும் கூடாது என்று நிருபத்தில். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறோம். இந்த நாள் நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 18:3. இங்கு அப்போஸ்தலனாகிய பவுல் கூடார வேலையை செய்கிறதை, கூடார பணி செய்கிறதை நாம் காண முடிகிறது. யாரோடு கூட சேர்ந்து? ஆக்கிலா பிரிஸ்கிலா என்ற தம்பதியாரோடு கூட சேர்ந்து தானும் அந்த கூடாரம் செய்கிறதான பணியை செய்து அதன் மூலமாய் வருகிற வருமானத்தை கொண்டு தன்னுடைய சொந்த தேவைகளை சந்தித்ததை பார்க்கிறோம். இந்த ஒரு வசனத்தின் மூலமாய் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியங்கள் அநேகமாக இருந்தாலும் ஒரு சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, ஆதியிலே அந்த யூதர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு ஏதாயிலும் ஒரு கைத்தொழிலை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கூட தச்சனுடைய குமாரன் அல்லவா என்று அழைக்கப்பட்டதை பார்க்கிறோம். அப்படியானால் யோசேப்பினிடத்திலிருந்து கற்றுக்கொண்ட அதே வேளையே தன்னுடைய குடும்ப பராமரிப்புக்காக செய்த இயேசு கிறிஸ்துவை நாம் பார்க்க முடிகிறது. அதே போல்தான் அப்போஸ்தலனாகிய பவுலும் தன் கையினாலே கூடார வேலையை செய்கிற அந்த காரியத்தை நாம் பார்க்கிறோம். அப்படியானால் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறவர்கள் தன்னால் இயன்ற அளவிலே தானும் தன்னுடைய குடும்பத்திற்கு தேவையானவர்களுக்காக அவர்கள் கைவேலை செய்ய வேண்டும் என்ற காரியத்தை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. ரெண்டாவதாக, நாம் மற்றவர்களுடைய காணிக்கையை எதிர்பார்த்து கொண்டிராதபடி, எங்களுக்கு இந்த முகவரியிலே காணிக்கை அனுப்புங்கள் என்று சொல்லாதபடி, ஆண்டவருடைய வார்த்தைக்கு இணங்க நாம் ஊழியம் செய்யும் பொழுது ஆண்டவர் நம்மை போஷிப்பார். எவ்விதமாக எலியாவை போஷித்த ஆண்டவர் இந்த நாட்களிலும் ஆண்டவர் ஒவ்வொரு ஊழியர்களையும் போஷிக்க வல்லமை உடையவராக இருக்கிறார். ஆகவே காணிக்கை எங்களுக்கு அனுப்புங்கள் என்று சொல்லும் அனுபவத்துக்கு நேராக நாம் போகாதபடி நம்முடைய சொந்த தேவைகளுக்காக நாம் உழைக்க வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. மாத்திரமில்லை, இன்னுமாக இந்த காரியத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான காரியம் என்ன? மற்றவர்களுக்கு நாம் பாரமாக இருக்கக்கூடாது. மற்றவர்களை நாம் பாரப்படுத்தக்கூடாது. நாங்கள் இந்த பணியை செய்கிறோம், இந்த திட்டத்திற்கீழாக பணி செய்து கொண்டிருக்கிறோம், எங்களுக்கு இவ்வளவு கடனாகிவிட்டு என்று சொல்லி அநேக காரியங்களை பார்க்கும் பொழுது, இக்காலத்தில் இயேசு கிறிஸ்து அறியாத, ராஜ்யத்தின் சுவிசேஷம் அறியாத மக்களுக்கு, ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை எடுத்து சொல்லும் மக்களுக்கு தேவையானவைகளை சந்திக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே தனிப்பட்ட முறையிலே நாம் நம்முடைய காணிக்கைகளை கவனமாக அனுப்பி கொடுத்து தேவையான இடத்திலே நம்முடைய காணிக்கை செல்லவும் அவர்கள் நமக்காக ஜெபிக்கவும் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே இந்த ஒரு வசனத்தின் மூலமாய் அப்போஸ்தலனாகிய பவுல் எவ்வளவு ஆழமான காரியத்தை சொல்கிறார். வேலை செய்யாதவன் சாப்பிடவும் கூடாது என்று நிருபத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியானால் நம்மால் இயன்ற அளவிலே நாம் உழைத்து நம்முடைய சாப்பாட்டை நாம் சாப்பிட வேண்டும். விசுவாசிகள் எல்லாருக்கும் ஒரு எச்சரிப்பாக, சும்மா உட்கார்ந்து கொண்டு நேர பொழுதை வீணாக்கி கொள்ளாதபடி அந்த நேரங்களை, சமயங்களை ஆண்டவருக்காக பயன்படுத்த நாம் அழைக்கப்படுகிறோம். அப்படிப்பட்டதான கிருபையை ஆண்டவர் நமக்கு தருவாராக. ஆமீன்.